சென்னையில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை இதுவரை அமைக்காத 69,490 பேருக்கு மாநகராட்சி நோட்டீஸ். 38,507 கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சீரமைக்க அதன் உரிமையாளர்களுக்கு ஒரு வாரம் கெடு என அறிவிப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவியதாக கருத்து தெரிவித்த ரஜினிகாந்திடம் தேவைப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வரும் ஒரு நபர் ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் மும்பையில் கவுட் சரஸ்வத் பிராமின் சேவா மண்டல் எனும் குழு அதிக ரூபாய் செலவில் விநாயகர் சிலையை தயாரித்து அதற்காக 266.65 கோடிக்கு காப்பீடு செய்துள்ளது. இந்த காப்பீடானது விநாயகர் சிலையை பார்க்க வருபவர்கள், பூசாரிகள் உள்ளிட்ட அனைவருக்குமானது. காட்சிக்கு வைக்கப்பட்டது முதல் விநாயகர் சிலை கரைக்கப்படும் வரை இந்த காப்பீடு செல்லும் என அக்குழு தகவல் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 575 இளைஞர்கள் அம்மாநிலத்தின் ஜக்லி ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடிந்து இன்று முதல் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டனர். காஷ்மீர் மறுசீரமைப்புக்கு பின் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பணிக்கு சேரும் முதல் குழு இவர்களே. இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளுக்கு சென்றுள்ள இந்திய ராணுவ தளபதி பிபின் ராவத் எந்த விதமான அவசரகால நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் எல்லா ராணுவ படை வீரர்களும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் பெற்றோருடன் மொபெட்டில் சென்ற முகமது உவேஸ் என்னும் 4 வயது சிறுவன் தண்ணீர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே தாய் கண்ணெதிரே தலை நசுங்கி இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோட முயன்ற லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பரேலியில் முக்கிய பகுதியான டெலாஃபீர் சாலை திரிசூல் விமானப்படை தளத்துக்கு அருகில் இருக்கிறது. இந்த சாலையின் சந்திப்புக்கு விங் கமாண்டர் அபிநந்தன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதன்படி இனி டெலாஃபீர் சாலை அபிநந்தன் சவுக் என்று அழைக்கப்படும் என்று பரேலி மாநகராட்சியின் துணைத் தலைவர் அதுல் கபூர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் சரிபார்ப்பு திட்டம் நாளை முதல் தொடங்குகிறது. பெயர், முகவரி உள்ளிட்டவற்றில் பிழைகள் இருந்தால் அவற்றை சரி செய்து கொள்ளலாம் என அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். நாளை முதல் செப்டம்பர் 30 வரை 1 மாதம் வாக்காளர் சரிபார்ப்பு திட்டம் நடைபெற உள்ளது. இன்றைய மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் 22 கேரட் தங்கம் கிராம் 3,691 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 29,528 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் 3,848 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 30,784 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 51.60 ரூபாய் காசுகளுக்கும் ஒரு கிலோ 51,600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொதுவெளியில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவதில் வெட்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக கோயம்புத்தூர் பெற்றோர் அமைப்பு அச்சமில்லை என்னும் போட்டோ சீரீஸை எடுத்துள்ளது.